நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்றைக்கி 29th July போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன அலர்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது இன்றைக்கி யூஸில் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், வாட் ஏ ஃபேன்டாஸ்டிக் ரேலி. கண்டினியூவாக மூணாவது நாள், அதாவது புதன்கிழமை என்னுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் போட்டிருந்த நிஃப்டியோடைய டெக்னிக்கல் லெவல்ஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதாவது நிஃப்டி வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அது வந்து ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டினியூவாக இன்றைக்கி வந்து மூணாவது நாள், இந்த மூணு நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு, அதாவது நல்ல ஒரு ரேலி கண்டினியூவாக அங்கேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு போயிட்டுருக்குது. 332 points டவ் கெயினில் க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 130 points, எஸ்என்பி 500 50 points அரவுண்டு, அதாவது 1% வந்து 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. இன்றைக்கி காலையில் ஏசியன் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் மிக்சடு ட்ரெண்டில் இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் கெயினில் கிடையாது. ஆனால் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து காலையிலேருந்து 100 points வந்து 150 points கெயினில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஜப்பான் நிக்கி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. தைவான் டாபிக்ஸ் இண்டெக்ஸும் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 450 points டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. சம் லோக்கல் ப்ராப்ளமாக இருக்குதுங்க. 450 points டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 125 points 17,100 ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஃபியூச்சர் 17,130 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 17,175 போச்சு. எகைன் 17,075 வந்துச்சு. எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,122 17,140 கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 30 minutesல் ஒரு ஸ்ட்ராங் ஸ்பைக்கு 17,200 வந்து நிஃப்டி ஃபியூச்சர் பிரேக் ஆகிருக்குது. ஸ்பாட் வந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 17,175 அரவுண்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு போயிட்டுருக்குது. நான் கண்டினியூவாக அதே தான் சொல்லிட்டுருக்கிறேன், மார்க்கெட் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி வாலடிலிட்டி இருந்துச்சு. லைக் 37,750 ஓப்பன் ஆச்சு, 37,300 அரவுண்ட் வந்துச்சு, அகைன் 600. ஸோ கொஞ்சம் வாலடிலிட்டி இருந்துச்சு, பட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வந்துச்சு, அந்த டைமில் தான் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஜெர்க் ஆச்சு. லைக் அதாவது ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு வீக் ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அது வீக் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்டையர் கெயினும் வந்து க்ளோஸ், என்டையர் கெயினுமே வந்து எரேஸ் ஆகிடுச்சு. பட் வந்து அதுவும் வந்து ஷார்ப் பவுன்ஸ் பேக்கு, நிஃப்டி 17,200 நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிரேக் ஆச்சு. லைக் மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, லைக் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு பேட் நியூஸ் வந்தாலுமே அது வந்து மார்க்கெட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். லாஸ்ட் வீக் யூரோப் சென்ட்ரல் பேங்க் 50 basis points ரேட் ஹைக் பண்ணாங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே ஃபெட் வந்து ரேட் ஹைக் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து, சாரி ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு வீக் ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க, பட் மார்க்கெட் வந்து அதை இக்னோர் பண்ணிடுச்சு. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா டே சைடில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி சன்ஃபார்மா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க, 5% கெயினில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ செக்டர் வைஸ், ஸ்டாக் வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலிக்கு மறுபடியும் பழைய மாதிரி போயிட்டுருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹோப்பாக போயிட்டுருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லைக் நான் வந்து 16,300 புல்லிஷில் இருந்தேன். 16,300 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து புல்லிஷுக்கு நான் சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் அந்த டைமில் வந்து நான் என்னுடைய எஸ்ஐபியில் கூட கொஞ்சம் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் 16,300 மேலே. அதுக்கடுத்து தான் வந்து 16,800 ஒரு ஸ்ட்ராங் க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த லெவலில் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்காங்க. அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் அப்படின்னு ரீசெண்டாக நான் சொல்லிட்டு இருந்தேன். 16,800 பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்குது. இன்றைக்கி வந்து 17,200 அரவுண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்டில் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷில் இருக்கிறேன். இன் பிட்வீனில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, வெனஸ்டே வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 16,450. ஓகேங்களா? இப்போ ஒரு மூணே செஷன் தான், இப்போ வந்து 17,200 அரவுண்ட் இருக்குது. லைக் 750 points கண்டினியூவாக இந்த மூணு நாளில் ஒரு ரேலி வந்துருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், பட் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் அக்ரஸிவாக வராது.
அந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது அது ஏதாவது ஒரு டிக்ளைன் வந்துச்சு அப்படின்னா, லைக் 17,000 ஆர் 16,900 வந்துச்சு அப்படின்னா, அந்த லெவலை வந்து நான் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது 16,300 புல்லிஸில் நான் வந்து ட்ரிகர்ட் ஆகும்போது அப்போ இருந்த என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,300 அரவுண்ட், அதாவது 1000 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல், அதாவது லாங் டேர்ம் சப்போர்ட்டு. நான் சொல்கிற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட்டு. ஸோ 16,300 பிரேக் ஆகும்போது 15,300 அரவுண்ட் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸாக மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 16,800 பிரேக் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா 16,300 வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது காஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து ஓவராலாக இதுவரையும் இருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப்பாக போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு அருமையான வாரம் அந்த வாரம், எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ஒரு நல்ல ஒரு கிரீனுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஹோப் இந்த ரேலி வந்து கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் வேண்டிக்கலாம் கடவுள்கிட்ட. ஓகேங்களா? லைக் இந்த வீடியோ வந்து நான் இயர்லியராக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால் எஃப்ஐஸ் டேட்டா நான் அப்டேட் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டவு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து 1% வந்து 1.5% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸில் ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான் முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, பர்சனல் இன்கம் டேட்டா இருக்குது. பர்சனல் இன்கம் டேட்டானா அது ஒரு ஓரளவுக்கு ஒரு முக்கியமான டேட்டா தான், ஆனால் ஃபெட்டோடைய ரேட் ஹைக்கியே வந்து மார்க்கெட் வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. பர்சனல் இன்கம் டேட்டாலாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதனால் அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம், நாமளும் இக்னோர் பண்ணிடலாம். அதுதான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா. நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்குது, ரிசல்ட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன அலர்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன அலர்ட் கொடுத்தா அப்படின்னா, காலையில் என்னுடைய அதாவது ஓவராலாக நான் கொடுத்துருக்குற டெலிவரி அலர்ட்ஸு அப்டேட் கொடுத்துருக்குறேன். எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. காலையில் நான் கொடுத்தது அதாவது ஏடபிள்யூஎல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், விப்ரோ, அதானி பவர், பிஇஎல், சிடிஎஸ்எல், டிவிஸ் கிளப், தீபக் நைட்ரேட்டு, அப்புறம் ஜிந்தால் ஸ்டீலும் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் பைக்கால் கொடுத்துருக்குறேன். 17,130 பைக்கால் கொடுத்ததுக்கப்புறம் 17,100 வந்துச்சு, பட் என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 17,095 கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸில் பவுன்ஸ் ஆகிட்டு டார்கெட் அச்சீவ்டு, 17,200 போயிடுச்சு, அது வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ்டு, ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. அதுக்கடுத்ததாக வந்து சன் ஃபார்மா 9:30 கால் ஆப்ஷன் பைக்கால் கொடுத்துருக்குறேன், 36-38. இது வந்து 36 க்ளோஸ் ஆகிருக்குது. நான் பைக்கால் கொடுத்ததுக்கப்புறம் 40 வரையும் போச்சு, பட் சன்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்குது. எனிவே இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிக்குது, அதாவது ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள், அதர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். 35-36 இல்லை இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்குது இந்த பொசிஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டு அலர்ட் தான் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்த அலர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.